கத்த நல்லவர் ருசித்து பாருங்கள் அவரை நம்பிடுவோன் என்றும் பாக்கியவான் கத்த நல்லவர் காலை தோறும் புதியவை பிதாவை பிரதிபலிக்கும் அன்பு செப்டம்பர் இருபது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சங்கீதம் முப்பத்தி நான்கு எட்டு ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் யோவான் பதினேழு மூன்று பிதாவையும் குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன் அப்படியானால் பிதாவையும் குமாரனையும் அறியாமல் இருப்பது பாவம் இந்த பிதாவாகிய தேவனை அறிந்த ஒரு ஜனக்கூட்டத்தார் இருந்தார்கள் அவர்கள் பாரம்பரிய யூதர்கள் இவர்கள் கிறிஸ்துவை குறித்து அறியவில்லை இன்று வாழும் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் கர்த்தராகிய இயேசுவை நன்கு அறிந்திருக்கின்றார்கள் ஆனால் பிதாவாகிய தேவனை அறியவில்லை இதனாலே இன்று எகோவாவின் சாட்சி என்று ஒரு கூட்டம் எழும்பி இருக்கின்றார்கள் இன்று இதை வாசிக்கின்ற தேவ பிள்ளைகளே எது பாவம் பிதாவையும் குமாரனையும் அறியாததே பாவம் அவர்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை இந்த பிதாவாகிய தேவன் எப்படி இருக்கின்றார் என்று இந்த உலகத்திற்கு காட்டவும் அந்த பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கவும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவும் நமக்கும் பிதாவுக்கும் உள்ள நடுச்சுவரை பிளந்து பிதாவோடு நம்மை சேர்க்கவுமே கர்த்தராகி ஏசு கிறிஸ்து வெளிப்பட்டார் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு அவரால் சகலமும் உண்டாயிருக்கிறது அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கின்றோம் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம் ஒன்று குருந்தியர் எட்டு ஆறு ஒருவரும் போவாது பிதாவினுடைய சித்தமல்ல அதை நிறைவேற்ற குமாரன் வெளிப்பட்டார் இந்த பிதாவாகிய தேவனுடைய அன்பு எத்தனை பெரியது நாம் கிறிஸ்து இயேசுவினிடத்தில் என்னென்ன குணங்களையும் தியாகங்களையும் வல்லமகளையும் காண்கின்றோமோ அது அத்தனையும் பிதாவினிடமும் இருக்கின்றது அவர்கள் ஒன்றாய் இருக்கின்றார்கள் அவர்கள் ஒன்றாய் இருக்கின்றார்கள் என்றால் என்ன பவுலார் பிலிப்பியர் இரண்டு ஆறில் பிதாவும் குமாரனும் சமமாய் இருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார் ஜபம் கிறிஸ்து தன் பிதாவின் குணங்களை பிரதிபலிப்பது போல நாங்களும் செய்ய பலன் ஆண்டவரே ஆமேன் நல்லவாட்சி தான பண்ணுங்கள் அவரை நம்பிடுவோன் வெட்கமடைய